சார் பவர் வந்ததும் ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சிரலாம் அதுக்குள்ள மேடம் வந்துருவாங்கல ம் வந்துருவாங்க ஓகே சார் அருணோட இன்விடேஷனை வெச்சக்கண்ண வாங்காம பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அருணை நினைச்சி மனசுக்குள்ள சந்தோஷம் கரப்புரண்டு ஓடுதா அருண் உனக்கும் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கும் நீ நினைச்ச மாதிரியே பெருமை சேர்த்து கொடுத்துட்டானா ஏய் என்ன முறைக்கிற நீ இப்படி எல்லாம் முறைச்சனா நான் பயந்துடுவேனா இல்ல அருண் மேல நீ வச்சிருக்கிற பாசம்தான் இல்லேன்னு ஆயிடுமா மனசுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக அருண் கிட்ட இவ்ளோ கோபத்தை காட்டுற நீ என் மனசாட்சி தானே அருண் மேல நான் ஏன் கோபமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அகிலா ஆனா உன் கோபம் நியாயமானது தானா அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு உணர்த்துறதுக்காக தான் கேக்குறேன் என் கோபம் நியாயமானதுதான் என்னோட கோபத்தை நான் மேல காட்டுனதுனாலதான் அவன் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் உண்மைதான் நீ சொல்றது நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அருண் மேல இப்ப நீ கோபப்படுறதுக்கு காரணம் என்ன பார்வதி தானே என்ன அப்படி பாக்குற அருண் பார்வதிக்கு ஆதரவா இருக்கான் பரம்பரை நக விஷயத்துல உன்னை ஏமாத்திட்டு பார்வதிக்கு நகையே கொடுத்துட்டான் அந்த கோவம் தானே உன்னை அருணோட பாராட்டு விழாவுக்கு கூட போக விடாம தடுக்குது ஆமா பார்வதி மேல இருக்கிற கோவத்தை அருண் மேல காட்டுறது என்ன நியாயம் அகிலா உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அருணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அருண் நீ நினைச்ச மாதிரி உருவாயிருக்கான் ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்தவன் அகிலாந்தேஸ்வரியோட மகன் தான் அவன் நிரூபிச்சிட்டான் இதுக்கப்புறம் நியாயமா நீ அவனை பாராட்ட தானே வேணும் தனிப்பட்ட பேருக்காகவோ புகழுக்காகவோ அருண் எதையுமே செய்யல முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷப்படுத்தணும் உன்கிட்ட பாராட்டு வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இவ்ளோ பெரிய சாதனையை பண்ணிருக்கான் இந்த உலகமே அவனை தலைமேல தூக்கி வச்சு கொண்டாடினா கூட அருண் சந்தோஷப்பட மாட்டான் அகிலா ஆனா நீ அவனை ஒரு வார்த்தை பாராட்டி பேசினா போதும் இந்த உலகமே அவனை பாராட்டின மாதிரி நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான்
ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். யாரு? ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ இப்போ அந்த சந்தோஷத்துல தான் இருக்க. ஆனா உன் மனசுல இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஏன் அருண் கிட்ட காட்ட மாட்டேங்கிற? இத பாரு கிளா, அருண் பொறுப்பில்லாம இருந்தப்போ அவன் மேல கோவப்பட்டு திட்டி இருக்க, கண்டிச்சிருக்க, ஆத்திரப்பட்டு அடிச்சு கூட இருக்க. ஆனா ஒன்னால, உனக்காக அருண் இன்னைக்கு மாறி இருக்கான். என்ன கிளா இது? அருண் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனை நீ தட்டி கேட்டுட்டு, இப்ப அவன் நல்லது பண்ணிருக்கும் போது அவனை நீ பாராட்டி தட்டி கொடுக்கலன்னா அது உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய பெரிய தப்பா இருக்கும். அகிலா, உன்னோட பாராட்டு கிடைக்கலன்னா அருண் எல்லாத்தையும் வெறுத்து பழைய அருணா மாறிடக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆதிக்கடவுர் பரம்பரையோட நம்பிக்கை நட்சத்திரமா அருண் உருவாகிறதும், இல்ல ஒரு நாள் நட்சத்திரமா மேடையில மின்னி மறையறதும் உன் கையில தான் இருக்கா கிளா. இளம் தொழிலதிபர்கள் அசோசியேஷன் சார்பா இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்புரையை நிகழ்த்த அசோசியேஷன் தலைவரை அன்புடன் அழைக்கிறோம். இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மரியாதைக்குரிய தொழிலதிபர் திருமதி அகிலாண்டேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய புருஷோத்தமன் சார் அவர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்த இந்த அசோசியேஷன் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அசோசியேஷன் செக்ரட்டரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இளம் சாதனையாளர் விருதை பெற இருக்கும் அருண் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறேன். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அதுபோல அருண் அவர்களுக்கும் பிஸ்னஸை பற்றி கற்றுத்தர தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு அது இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது. அகிலாண்டேஸ்வரி மேடம் நிழலில் இருந்தால் போதும், பிஸ்னஸில் பெரிய அளவில் சாதிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அருண் சார் அவர்களோட ரத்தம், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த விருது பாராட்டு எல்லாமே ஜஸ்ட் பிகினிங். அகிலாண்டேஸ்வரி மேடம் மாதிரி இன்னும் எவ்வளவோ அருண் சார் சாதிக்க போறாரு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல, இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அருண் சார் நிறைய சாதிச்சிருக்காரு. இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளம் சாதனையாளர் விருதை பெற திரு அருண் அவர்களை வரவேற்கிறோம். திரு அருண் அவர்கள், அவருக்கான விருதை அவரது தாயார் தொழிலதிபர் திருமதி அகிலாண்டேஸ்வரி மேடம் கையால் பெற ஆசைப்படுகிறார். மேடம் ப்ளீஸ்.
நல்லா இரு. பேசுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன ஆயன் லேடி, தொழிலதிபர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு தாய்தா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ என் நிலைமையும் அதுதான். அருண், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் அம்மா என்னை விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையே இல்ல. அம்மா, இது வெறும் ஆரம்பம்தான். நிச்சயமா நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் பெருசா சாதிச்சு காட்டுவேம்மா. என்னோட இந்த வெற்றிக்கு எனக்கு பக்கபலமா இருந்த என்னோட மனைவி ஐஸ்வர்யா, என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்த என்னோட அப்பா, அப்புறம் நான் சாதிக்க துணையா இருந்த கார்த்திக், மனு, பாலா, சேது, நீங்க மேடைக்கு வாங்க. நான் இன்னைக்கு சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன்னா அதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். நான் சோர்ந்து போய் முடியாதுன்னு சொன்னப்பெல்லாம் அப்பாவா இல்லாம எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்து தோள் கொடுத்தது என்னோட அப்பா. இந்த மேடையில் இருக்கிற இவங்களை தவிர நான் இன்னும் ரெண்டு பேருக்கு என்னோட நன்றியை சொல்லணும். அது வேற யாரும் இல்லை, என்னோட ப்ரோ ஆதிக்கும் அவரோட மனைவி திருமதி பார்வதி ஆதித்யாவுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட இந்த வெற்றியில் அவங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். வா பார்வதி, உட்கார. என்ன ஜானகிமா, நீங்க என்ன கீரை அரைச்சிட்டு இருக்கீங்க? இது கீரை இல்ல பார்வதி, மருதாணி. மருதாணியா? அம்மா, எதுக்காக நீங்க இவ்வளவு அரைச்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பக்கத்துல இருக்க கோவில்ல குத்துவிளக்கு பூஜை. அந்த பூஜையில கலந்துக்கிற பொண்ணுங்க எல்லாம் கையில மருதாணி வச்சுட்டு தான் கலந்துக்கணும். அப்படி ஒரு ஐதீகம். பூஜையில கலந்துக்கிற பொண்ணுங்க எல்லாருக்கும் எப்பவும் நான் தான் மருதாணி வச்சு விடுவேன். அதுக்காக தான் இதை அரைச்சிருக்கேன். ஓ, அப்படியா? ஆமா பார்வதி, நீயும் குத்துவிளக்கு பூஜையில கலந்துக்கிறியா? உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். திடீர்னு எல்லாம் நல்ல பூஜையில கலந்துக்க முடியாதுமா, மாமா கிட்ட கேட்கணும். உனக்கு மருதாணி வச்சு விடணும்னு ஆசைப்பட்டேன், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. பூஜையில கலந்துக்கிறவங்க மட்டும்தான் மருதாணி போட்டுக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பூஜையில கலந்துக்காதவங்க கூட மருதாணி வச்சுக்கலாம். எனக்கும் மருதாணி வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அப்ப என் கைக்கு வச்சு விடுறீங்களா? இப்போ உன் கைக்கு மருதாணி வச்சா மத்தியானம் ஆதி தம்பி சாப்பிட வந்துட்டா அவருக்கு எப்படி நீ சாப்பாடு போடுவ? மாமா மதியம் சாப்பிட வரமாட்டாங்க, சாயங்காலம் தான் வருவேன் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இப்ப வச்சா சாயங்காலம் மாமா வரத்துக்கு முன்னாடியே காஞ்சிரும். அதுவும் கரெக்ட் தான். சரி இரு, கை காட்டு, நான் உனக்கு மருதாணி வச்சு விடுறேன்.
வந்துட்டார் போலயே. ஐயோ, மதியானம் வர மாட்டார்னு சொன்னியே. ஏன் கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு போனாரு. நான் போய் பாத்துட்டு வரேன். ஏய், என்ன இங்க இருந்து வர? ஜானகி அம்மாவ பார்க்கலான் போனேன். உங்க வண்டி சத்தம் கேட்டுச்சு வந்துட்டேன். சரி, என்ன லஞ்ச்? பயமா பசிக்குது, சாப்பிடலாமா? நீங்க வர மாட்டேன்னு சொன்னதால நான் சமைக்கல மாமா. இல்ல, ஒரு வேளையா இந்த சைடு வந்தேன், அத அப்படியே சாப்பிட்டு போயிலாம்னு பார்த்தேன். அப்படியா? கையில என்ன மருதாணி? மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாமா. ஆசையா இருக்குன்னு சொன்ன ஜானகி மத வச்சு விட்டாங்க. சரி, இப்போ நாள் சமைக்க முடியாதுல. சரி விடு, நான் ஆர்டர் பண்ணிடுறேன், ரெண்டு பேரும் சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நான் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏய் இரு, ஆசைப்பட்டு கையில மருதாணி வச்சிருக்க, அத ஏன் கழுவ போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆர்டர் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம் மாமா, நீங்க பசியோட இருக்கீங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். எனக்கு அதான் முக்கியம். மருதாணி எல்லாம் அப்புறம் வச்சுக்கறேன். பார்வதி, இந்த அக்கில ரூம பூட்டிக்கிட்டு ரொம்ப நேரமா உள்ள தானே இருந்தா? நான் கூட போய் பார்த்தனே. இப்ப போய் பார்த்தா எப்ப கிளம்பி போனானே தெரியல. இவ என்ன பண்றோ, ஏது பண்றோன்னு ஒண்ணு புரியல. இவளை நம்பி நான் திட்டம் போட்டு அதுல ஜெயிச்சு இந்த சொத்தெல்லாம் எப்ப ஆள்றது? வந்துட்டா விழாவை சிறப்பிச்சுட்டு. அக்கா வாங்கக்கா, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்ததா? உங்களை பார்த்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? அருண் எல்லாரும் பாராட்டினாங்களா? எங்கா, நீங்க ரொம்ப நேரமா ரூம் புட்டிட்டு உள்ளதானே இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்ப கிளம்பி வெளியே போனீங்க? நான் எப்ப போனேன், எப்படி போனேன்லாம் உனக்கு அவசியம் சொல்லணுமா? அதெல்லாம் எதுக்குக்கா சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களாக்கா? குருஜி என்னக்கா சொன்னாரு? பரம்பரை நகை மூத்த மருமக கிட்டதான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாது, கெடுதல் நடக்கும், அப்படி எப்படி என்னமோ சொன்னாருலக்கா. இப்ப பாத்தீங்களா, அருண் நல்லபடியா ஒரு ப்ராஜெக்ட முடிச்சு அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். குருஜி சொன்ன மாதிரி கெடுதல் எதுவுமே நடக்கலையேக்கா. அப்படின்னா நீங்க எடுத்த முடிவு சரிந்தனக்கு அர்த்தம். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். தேவையில்லாம அந்த குருஜி சொன்னதெல்லாம் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. நான் ஒண்ணும் குழப்பிக்கல, ஆனா நீ தான் ஏதேதோ தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு தேவை இருக்கிறதுனால தான் பேசுறேன். அக்கா சொல்ல மறந்துட்டேன், அருண் ப்ராஜெக்ட்க்கு உதவி பண்ண 4 இன்ஜினியரிங் பசங்களை நீங்க வர சொன்னீங்களாமே, அவங்க வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் நான் வந்த உடனே சொல்லல? வர சொல்ல உடனே. உங்களை பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஹலோ செக்யூரிட்டி. சொல்லுங்கம்மா. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பசங்களை உள்ள வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா, அந்த 4 பசங்களை எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிடணுமா? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க நமக்கு விசுவாசமா நேர்மையா இருந்து நமக்கு நல்லது செஞ்சா அவங்கள கௌரவப்படுத்த வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதா? வணக்கம். உங்க 4 பேரையும் எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? தெரியல மேடம். தெரியல மேடம். அருண் பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் பக்கபலமா இருந்திருக்கீங்க. அதனால நீங்க இனிமே எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்ல, புதுசா ஓபன் பண்ண போற கம்பெனில உங்க 4 பேருக்கும் ஆளுக்கு 1% ஷேர்ஸ் கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க இந்த அளவுக்கு கௌரவப்படுத்துவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேம். உங்களை பத்தி பார்வதி அக்கா எவ்வளவோ சொன்னாங்க, உண்மைதான் இப்பதான் புரிஞ்சுது மேம்.